ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தோம்னா ரீசெண்டாக, அதாவது நேற்று தான் நம்ம சேனல் வந்து கூ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்ட ட்விட்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் அந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப்பை பார்த்தோம்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் வந்து யாரால ஃபவுண்டர் ஸோ எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணாங்க இந்த மாதிரி டீடைல்ஸ்ல சில இன்ஃபர்மேஷன் பேசிக் டீடைல்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த ஆப்பை பார்த்தோன்னா ஒரு ஃபுல் ரிவ்யூ உள்ள என்னென்ன மாதிரி இன்டர்ஃபேஸ்ல இருக்கு, என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டாப் டு பாட்டம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ட்ரெண்டிங் கொடுத்துருக்காங்க, ஹேஷ் டேக் எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபாலோ பண்ணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஆப்ல, அதாவது இந்த வீடியோவில் வந்து கூ பார்த்தோன்னா ஒரு ஃபுல் ரிவ்யூ டீடைல்ட் ரிவ்யூ வந்து சொல்ல முடியாது. ஒரு ஃபுல் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஓவரலா வந்து டாப் டு பாட்டம் அந்த ஆப்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கறது இந்த வீடியோ. நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா, வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறேன் சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட் பண்ண கிடையாது, பட் வியூஸ் போயிருக்கு, யாரும் கமெண்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஒன்று ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார், நம்ம வந்து வீடியோ போடுற கடமை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லி நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ உள்ள இருக்கிற இன்டர்ஃபேஸும் நம்ம ஆப்போட டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோ நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பார்த்தோம் ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நமக்கு வந்து செலக்ட் லாங்குவேஜ் வந்து கேட்குது, ஹிந்தி, கன்னடா, தமிழ், தெலுங்கு, மராத்தி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் வேணுமோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் இங்கிலீஷ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து கடைசியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்த்துக்கோ. நமக்கு வந்து தமிழில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, முதல் லாங்குவேஜ் தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஹிந்தி, தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷை கொஞ்சம் பின்னாடி வச்சிருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரியல, நம்ம வந்து இங்கிலீஷும் நமக்கு வந்து இதில் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ இங்கிலீஷ் வந்து நான் லாங்குவேஜ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும், உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்து வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். அதாவது நீங்கள் ஓடிபி வந்து வரும், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கான ஓடிபி வந்து வரும். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து ஓடிபி வந்து நம்ம மொபைலுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தவொடனே இப்போ வந்து ஆட் அ ப்ரொஃபைல் பிக்சர் கேட்குறேன். யூசர் வித் ப்ரொஃபைல் பிக்சர் ஹேவ் அ ஹையர் லைக் குட் டிச்சர் கெட்டிங் அ ஃபாலோவர்ஸ். அதாவது நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் என்ன, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணுற ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா வேணும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். அதை அப்புறம் கூட நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அதாவது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக வந்து இருக்குது. நம்ம அந்த ட்விட்டர் பார்த்ததை விடவே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வேறு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு. இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம எடுத்த உடனே வந்து பீப்புள் யூ கேன் ஃபாலோன்னு கேட்டவுடனே நம்மளோட அந்த பொலிட்டிஷியன்ஸோட டீட்டெயில்ஸ் தான் வந்து காட்டுது, அவங்களோட ட்வீட்ஸ் தான், ஃபாலோவர்ஸ் தான் வந்து காட்டுது. நமக்கு அக்கௌண்ட்ஸ் தான் நமக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. யாரெல்லாம் நமக்கு வந்து அந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணாங்களோ எல்லாருமே வந்து நமக்கு ஷோ ஆகுது. பியூஷ் கோயல் வந்து காட்டுது, ரிபப்ளிக் வந்து நமக்கு காட்டுது, நியூஸ் சேனல், அடது மட்டும் இல்லை சிவராஜ் சிங் அண்டு கிரிராஜ் சிங், நம்ம இந்த மாதிரி பொலிட்டிஷியன் மெமரி காட்டுது. அவன் அஃபிஷியல் கவர்மெண்ட் ஹேண்டில் மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இது மட்டும் நமக்கு காட்டுது. அது மட்டும் ஏகப்பட்ட இது பொலிட்டிஷியன் ஜேர்னலிஸ்ட் மட்டும் தான் நமக்கு வந்து எல்லாமே காட்டுது. பீப்புள் யூ ஃபாலோ, இவங்க வந்து நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஏகப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம் என்னென்ன இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஆதித்யா டாக்டர் கொடுத்துருக்காங்க, ரைட்டர், லாகர், எக்ஸ் ஐபிஎஸ், டிஜிட்டல் பிளாகர், லா ஸ்டூடெண்ட், யாரெல்லாம் இதில் இன்ஸ்டியூட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் ஷோ ஆகிட்டுருக்கு, நமக்கே தெரியும். வியூ ஆல் நம்ம கொடுப்போம். ஓ, வியூ ஆல் கொடுத்தோம்னா ஃபீல்டுலேருந்து நெக்ஸ்ட் வந்து பீப்புளுக்கு வந்து போயிடுச்சு. லோட் ஆகிட்ருக்கே. ஸோ நமக்கு வந்து ஷோ ஆயிருக்கு. அதாவது டிஸ்கவர் ரிலவெண்ட் பீப்புள் யாரும் வந்து நம்ம ஷோ ஆகும், பாப்புலர் நியூ நியூஸ் பேப்பர் அண்ட் சேனல்ஸ் இந்த ரிலேட்டடாக அண்ட் பாப்புலராக வந்து நமக்கு அதாவது நம்ம அந்த ப்ரொமோட் பண்ணுவாங்க அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யாரால ஃபாலோ பண்ணுமோ இதில் கிளிக் பண்ணி போது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்ப்போம், ஏதோ ஒன்று வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இப்போ அஃபிஷியல் கவர்மெண்ட் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் ஃபாலோ ஆகலை? கோ டு ஃபீட். ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம். ரெஃப்ரெஷிங் ஓவர் ஃபீட். ஸோ வந்து இப்போ நமக்கு அந்த ஃபீட் அவங்களோட இது ரிலேட்டட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகிட்டுருக்கு, நீங்களே கீழே பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே நம்ம ப்ரொஃபைல் பட்டன் கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரொஃபைல் நேம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபாலோவர் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாலோவர் ஐடி இது எப்படின்னு நமக்கு தெரியல. ஃபை இண்டியா ஹெச்சு அது நமக்கு தெரியாது. கூ யுவர் ஒப்பீனியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயினிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரியேட் யுவர் ஃபஸ்ட்டு கூ. நமக்கு இன்னும் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யாரும் நம்ம இதில் வந்து கிடையாது.
Cooing is very easy. People who create at least 10 hoos have a much higher likelihood being noticed by users. Try and hoo every day with someone good refers thoughts and consistently keeping a follow-up engaged. Create engaging hoos. The higher of engagement on hoos, you more than will notice viewers. நமக்கு அதாவது இந்த ட்வீட்டுங்கிற இடத்துல வந்து க்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் வந்து பண்ண ஹேஷ்டாக் அண்ட் அட்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரெக்கார்ட், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் அளவு கொடுத்தாலும் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இது வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மைலிஸ் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து இது வந்து அட்டாச் ஒரு யூடியூப் லிங்க் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூடியூபே நமக்கு வந்து போது எதனா வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து கேலரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்னது, ஏதோ பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிராஃப் அது நமக்கு வரல. சரி, கிஃப்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்னு பார்த்தா வந்து கண்ட்ரோல் ஹூ கேன் கமெண்ட் ஆன் திஸ் கூ, அதாவது எவ்ரி ஒன் நம்ம கமெண்ட் பண்ணலாமா, பீப்புள்ஸ் யூ ஃபாலோ அண்ட் நோ ஒன் கொடுத்துருக்காங்க. அப்ளை ஃபார் ஆல் கூஸ்னு கொடுத்துட்டு எல்லாமே சேவ் பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட கேரக்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 400 வரைக்கும் தான் வந்து டைப் பண்ண மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டைப் பண்ணுவோம், அது எவ்வளோ போகுது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். யா, அதாவது நமக்கு வந்து அதில் கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. நோ, நம்ம 400 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் வந்து நமக்கு வந்து டைப் பண்ணிக்க முடியும். டைப் பண்ணி கொடுத்துட்டு வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம், ஆஃபீஸாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் வருவோம். பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கூஸ், அதாவது நம்ம ட்வீட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டில் இதில் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூ ட்ரெண்டிங் கூஸ், அதாவது வந்து நம்ம யார் லைக் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ், அதாவது ட்வீட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ், அந்த பட்டன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒன் ஃபாலோயிங் வந்து நமக்கு வந்து அந்த ஃபாலோயிங் நம்ம யார் ஃபாலோ பண்ணுறோமோ அவங்களை வந்து ஷோ ஆகுது. எல்லாருமே ஃபாலோ ஆகுது வந்து இதில் ஷோ ஆகுது. மியூச்சுவலாக வந்து யார் நம்ம ரெண்டு பேர் எல்லாருமே மியூச்சுவலாக வந்து நம்ம ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணுறதா வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். லேட்டஸ்ட்டாக யார் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும் அது வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம், அதாவது மேலே வந்து செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணால் வந்து எடிட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், ஹேண்டிலில் வந்து அதாவது யூசர் நேம் வரைக்கும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரொஃபஷன். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் லொக்கேஷன், அதாவது உங்களோட லொக்கேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். அது நெக்ஸ்ட் கீழே இருக்கிறதும் அதே சேம் லொக்கேஷன். நெக்ஸ்ட் வந்து பயோ, உங்களோட அதாவது நீங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருந்தால் நேம் கொடுக்கலாம். டேட் ஆஃப் பர்த் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வெப்சைட்ஸ் கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடியும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், மேல் ஃபீமேல் ஆர் அதர்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சோசியல் லிங்க்ஸ் ஏதாவது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், அதாவது லிங்க்டின் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆட் பண்ணி வந்து நீங்கள் கொடுக்கலாம், ஃபாலோவர்ஸ் வந்து அதை பார்த்து வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனும் இதை இப்போ ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஆட் பண்ணுறாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வருவோம். பேக் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், லாங்குவேஜ் வந்து இதில் ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேர் யுவர் குரூப் ப்ரொஃபைல், ஷேர் பண்ணிக்கலாம். மேனேஜ் ஆர் பிளாக்டு யூசர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்ளையாக வெரிஃபை அக்கௌண்ட், அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு வெப்சைட்டுக்கு வந்து போகுது, இப்போதைக்கு வந்து அவைல் பண்ணலாம். ஆட் அக்கௌண்ட்னா புதுசாக வந்து ஆட் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், மேனேஜ் அக்கௌண்ட்டும் பண்ணிக்கலாம், லாக் அவுட் அண்ட் அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் ஆனால் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப்லேயே நமக்கு வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் ப்ரைவசி அபவுட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி இவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேக் வருவோம். பேக் வந்து பார்த்தோம் வந்து அது வந்து நம்ம ஷேர் பண்ணுற ஆப்ஷன், அதாவது ஷேர் ஆன் ட்விட்டர், மேக் அ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஷேர் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப், இது வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பக்கத்தில் அந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஸோ வந்து அதில் வந்து ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வந்து நம்ம வந்து டெய்லி எவ்வளோ கவுண்ட் ஆகிறாங்க, வீக்லி எவ்வளோ கவுண்ட் ஆகிறாங்க, மந்த்லி எவ்வளோ கவுண்ட் ஆகிறாங்கன்னு சொல்லி வந்து இந்த டேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தா ஃப்ரைடே சாட்டர்டே நம்மளை வீக்க டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூஸ் கவுண்ட் நம்ம ஃபாலோவர்ஸோ அது ட்வீட்ஸ் அப்படின்னு தெரியல, அது நம்ம போக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து எடிட் ப்ரொஃபைலில் நமக்கு ஏன் இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, எடிட் ப்ரொஃபைல் அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பேக் வருவோம். பேக் வந்து பார்த்தாங்கன்னா மேலே வந்து ட்ரெண்டிங் அந்த மேலே வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அதுதான் ட்ரெண்டிங் ஆப்ஷன் நினைக்கிறேன், நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் ட்ரெண்டிங் என்ன வருதுருக்குன்னு. ஸோ இப்போதைக்கு என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லி ட்ரெண்டிங் கூஸ் லாஸ்ட் 24 hours வந்து இவங்க எல்லாமே வந்து நமக்கு வந்து அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. நீ வந்து பார்ப்போம், முதல்ல கிட்டத்தட்ட 4.3K லைக்கு, 3.K லைக்கு அண்ட் 2.6, 4.1K, 7.2K லைக்ஸு அண்ட் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அதான் கொடுத்துருக்கு, 143 கமெண்ட்ஸு. அது ரீட்வீட்டாக அது கூசாக என்னன்னு தெரியல. ஸோ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம கமெண்ட் அங்கேயே வந்து சேர்க்கலாம், இனிமேல் நமக்கு பிடிச்சிருந்தால் வந்து அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை எப்படி சொல்லணும்னா, ஒரு ட்விட்டரில் பார்த்ததை விட இது புதுசாக கொஞ்சம் வந்து புதுசாக நமக்கு வந்து பார்க்குறக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இதை யூஸ் பண்ணி வந்து ட்ரெண்டிங்கில் நீங்கள் வந்து பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிக்கலாம், லைக் ஷேர் அண்ட் ட்வீட் எல்லாமே வந்து சேம் ட்விட்டரில் பண்ணுற மாதிரியே வந்து இதில் கூன்னு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா தான் இருக்குது. கீழே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து ஹேஷ்டாக் கொடுத்தா வந்து ஹேஷ்டாகில் போட்டு நமக்கு என்னென்ன ஷோ ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து கூ விசஸ் ட்விட்டர், பெங்கால் ஆஃப் செக் அண்ட் பாரத சோசியல் மீடியா அண்ட் பேன் ட்விட்டர், இதெல்லாமே வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் அது இந்த கூ ஆப்பில் வந்து நமக்கு வந்து போயிட்டுருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்ச் பட்டன், சர்ச் பட்டன் வந்து பீப்புளை சர்ச் பண்ணிக்கலாம், ஹேஷ்டாகை சர்ச் பண்ணிக்கலாம், கூஸையும் சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெயில் பட்டன், மெசேஜஸ் ஃபாலோவர்ஸுங்க நமக்கு யாராவது கொடுத்தா மெசேஜ் பண்ண கிடையாதுப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு எதுவுமே ஷோவாக கிடையாது. இவ்வளோதான் இந்த ஆப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட
இன்டர்ஃபேஸ் அண்ட் ஓவராலாக இந்தென்ன செட்டிங்ஸ் இருக்கோ இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்தவொன்னே பாப்புலர்ஸ் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு, பீப்புள் ஃபாலோ பீப்புளை வந்து கொடுத்துக்கலாம், என்னென்ன பீப்பிள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து பார்த்து வந்து ஷோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன இது யாராவது ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கலாம், நமக்கு வந்து அந்த கெஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கூ யூ ஒரு பயோ இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு புது விதமான ஆப் வந்து இதை கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா, புது விதமான ஆப் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ட்விட்டருக்கும் கூவுக்கும் வந்து எப்படி இருக்குது, அதாவது ட்விட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு யாராவது வந்து நீங்கள் இந்த கூ வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி இருக்குது, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பட் எனக்கும் இது ஒரு புது விஷயமானதாக தெரியுது. எப்படின்னு சொன்னீங்கன்னா ட்விட்டர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸோ அதிலையும் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதுசாக கூ வந்து ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியனை வந்து கிரியேட் பண்ண ஆப்ஸ். ஸோ இதுவும் நல்ல விஷயமாக தான் இருக்குது. பாராட்டணும் வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணும், அதை கண்டிப்பாக வந்து பாராட்டத்தை செய்யணும். நமக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஆப்லேருந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப் நான் யூஸ் பண்ணுவேன், இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன், அதை யூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், இதையும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணிட்டே இருக்கலாம். புது புது ஆப்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க கிரியேட்டர்ஸ், நம்ம வெயிட் பண்ணுவோம். இது இந்த கூட வந்து என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க, ஃபியூச்சரில் வந்து என்னென்ன புது புது இனோவேஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க, அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பப்போ வந்து இந்த கூட என்னென்ன அப்டேட் வருதோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸில் போட்டால் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் கூ இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா, இல்லது இன்ஸ்டால் பண்ணி இமெயில் தான் பண்ண போகிறீங்களா, அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்.